ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நடராஜர் விக்கிரகத்தின் சூக்ஷ்ம ரகசியம் என்ன என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு விரிவாக விடை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பிஹெச்டி பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு புத்தகம் ரிசல்ட்டாக வருமோ அதைவிட மிகவும் அதிகமாகவே இருக்கும் மிகவும் ஆய்வுக்குரிய ஒரு கேள்வியாகவே அமைந்திருக்கிறது இருந்தாலும் அடியேனுக்கு தெரிந்த வரையில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் இந்த நடராஜர் விக்கிரகத்தை தான் காட் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னே சொல்றா நடராஜரை தான் இந்த இயற்பியலின் கடவுள் இயற்பியலின் கடவுள் என்று சொல்வதை விட இந்த உலகத்தையே இயக்குகின்ற சக்தியாகவே அறிவியல் ஆளர்கள் பார்க்கிறார்கள் அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாமே இன்றைய தேதியில் பார்த்தோம்னா இந்த எங்கர் ஜென்ரேஷன் அத்தனை பேருமே ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு கொஷினை போட்டுகிட்டே இருக்கா அதுலேயும் அவர்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கம் என்பது தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உண்மையினை உள்ளடக்கியது தான் இந்த நடராஜரினுடைய விக்கிரகம் இந்த நடராஜர் விக்கிரகத்தை பற்றி மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இயற்பியல் விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி என்ன சார் சூக்மம் இருக்குன்னு சொன்னா அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தின்னு சொல்லி அவ்வையார் சொல்லிருப்பா தெரியுமா அணுவை பிளந்தால் புகுத்து விடலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை நம்முடைய ஔவையாரே சொல்லி வைத்து சென்றிருக்கிறார் மற்றொரு என்று வரும்பொழுது அந்த அணுவை பிளந்தால் என்ன வருங்கிறத ரிசர்ச் பண்ணி சமீபத்தில் அதற்கான உண்மையை கண்டுபிடிச்சா இல்லையா கடைசியில் அவர்கள் அங்கே ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபத்தை பார்த்தார்கள் அதில் பார்க்கும் பொழுது அந்த அணுவானது அசைந்து கொண்டே இருக்கிறதுங்கிறா ஆடிக்கொண்டே இருக்கிறதாம் அந்த அணுவினுடைய அசைவு அந்த ஆட்டத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த நடராஜர் விக்கிரகமானது நினைவிற்குள்ளே வந்து விடுகிறது அப்படியே அந்த நடராஜருடைய விக்கிரகத்தை நினைத்து பாருங்களேன் அப்படியே அந்த குஞ்சித்த பாதம் என்று சொல்வார்கள் அந்த பாதம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும் அந்த சிதம்பரத்திலே அந்த நடராஜருடைய பாதம் காட்டுகின்ற அந்த புள்ளியிலே தான் இந்த புவியினுடைய மைய விசையே அங்கேதான் குவிந்திருக்கிறது என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே தத்துவம் என்று பார்க்கும் பொழுது அதாவது ஒரு ஐந்து விதமான தொழில்களை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த தத்துவத்தையும் அந்த நடராஜர் விக்கிரகமானது நமக்கு புரிய வைக்கிறது என்ன என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது நமக்கு தெரியும் இது போக மறைத்தல் மற்றும் அருளல் என்கின்ற ஒரு ஐந்து விதமான தொழில்களை இந்த நடராஜருடைய விக்கிரகமானது நமக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்றார் அதாவது சர்வமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது எதுவுமே நிலையாக ஒரே இடத்திலே நிற்பதில்லை அனைத்தும் இயங்கிக் இருக்கிறது அந்த இயக்கத்திற்கெல்லாம் மூல காரணமே இந்த நடராஜ பெருமான் தான் இவை அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தி என்பது இந்த நடராஜ பெருமான் தான் அந்த டைரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா அவர் இவர்தான் என்கின்ற உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அழகா நமக்கு திருவிளையாடல் சினிமாலே அந்த பாட்டு வருமே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்போ அவர் அசைகிறதுனால தான் அவர் ஆடிக்கொண்டிருப்பதால் தான் மொத்த உலகமும் இயங்கி கொண்டிருக்கிறது அவருடைய அசைவு நின்றுவிட்டால் இந்த உலகமே நின்றுவிடும் என்கின்ற அந்த உண்மையையும் இந்த நடராஜரனுடைய விக்கிரகமானது நமக்கு புரிய வைக்கிறது அழகா நாவுக்கரசர் பெருமான் சொல்லி இருப்பாரே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர் பால் வெந்நீரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லி கடைசியில் சொல்லியிருப்பார் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் நாவுக்கரசர் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை தாங்கியதுதான் இந்த நடராஜ பெருமானுடைய உருவம் ஒரு கையிலே பார்த்தோம்னா அக்னிங்கிறது இருக்கும் மறு கையில பார்த்தோம்னா இந்த டமருக்கம்னு சொல்கிறா சொல்றா இல்லையா அந்த உடுக்கை ஒலி அப்படின்னு சொல்றா இந்த உடுக்கை ஒலி அதிலிருந்து வரக்கூடிய இந்த அதிர்வுகளால் தான் இந்த உலகமானது இயங்க கொண்டிருக்கிறது உபனிஷத்தில் அழகா ஒரு விஷயம் வரும் ஆகாஷா வாயோர் அக்னி அக்னேர் ஆபா அக்னி அப்படின்னு சொல்லுவா அதாவது இந்த ஆகாயத்திலிருந்துதான் வாயு என்பது தோன்றியதாம் இங்கே நான் ஏன் ஆகாயத்தை சொல்கிறேன்னு சொன்ன இந்த ஆகாய ஸ்தலம் என்று தான் சிதம்பரத்தை சொல்வார்கள் அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தி அவரிடம் இருந்துதான் அதாவது இந்த ஆகாயத்தில் இருந்துதான் வாயு என்பதே தோன்றியது அந்த வாயுவிலிருந்து தான் அக்னி என்பது வந்ததுங்கிறதா வாயோர் அக்னி அப்படின்னு சொல்றா அப்புறம் அந்த அக்னியிலிருந்து அந்த நெருப்பிலிருந்து வந்தது தான் இந்த நீர் என்பது அக்னேர் ஆபஹா என்று சொல்லிவிட்டு அந்த நீரிலிருந்து தோன்றியதுதான் இந்த நிலம் சொல்றா அதாவது அத்யப் பிரிதிவி அப்படின்னு சொல்லி உபனிஷத் அழகா சொல்லி முடிக்கிறது ஆக இந்த பஞ்சபூதங்களாகிய நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயத்திலே முதலிலே தோன்றியதே இந்த ஆகாயம் தான் முதலும் ஆகாயம்தான் முடிவும் ஆகாயம்தான் முதலும் நானே முடிவும் நானே என்கின்ற அந்த அற்புதமான தத்துவத்தை உணர்த்துவதுதான் அந்த நடராஜ பெருமானினுடைய விக்கிரகம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை சர்வே ஜனாக